ஹே ஹாய் கைஸ் திஸ் இஸ் கவின் ஹியர். என்னடா திடீர்னு இங்கிலீஷில் பேசுகிறனாலாம் நினைக்காதீங்க, ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம காஷ்மீரி ஃபைல்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே கான்ட்ரவர்சியான ஒரு மூவிங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் வரப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னு சொல்லி. என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் எனக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அதை எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேஜ் வரப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஜஸ்ட் இந்த படத்துடைய கதையை மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த கதையை கேளுங்க, கேட்டு முடித்ததும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு படம் தான் இது. அப்படி என்னதான் இந்த கதையில இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்த்துடலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கோடையும் அவைலபிளா இருக்குங்க. சரி ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். பைதிவே நான் கவின், நீங்க பாக்குறது எஃப் லிம்பை. இந்த படம் காஷ்மீர்ல நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. காஷ்மீர்ல 90களில் பண்டிட்ஸ் மேல பயங்கரமான தாக்குதல் நடத்துறாங்க. அப்படி காஷ்மீர்ல ஒரு இடத்துல சிவானு சொல்லி ஒரு சின்ன பையன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் இந்தியாக்காக கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க, அது கமெண்ட்ரியில கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கமெண்ட்ரி எல்லாம் கேட்டு சச்சின் சச்சின் சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். நீ எப்படிடா சச்சின் டெண்டுல்கர் பேரை சொல்லலாம், எதனா பாகிஸ்தான் பிளேயரோட பேரை சொல்லுடா. அவங்க கூட கிரிக்கெட் பிளேயர சின்ன பசங்க இவங்க கூட சண்டை போடுறாங்க. நம்ம சிவாக்கு அப்துல் சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவன் தான் அங்க சப்போர்ட்டிவா வந்து நிக்கிறான். ஆனா இந்த சம்பவம் எல்லாமே நடக்குது காஷ்மீர்லங்க. இப்ப அங்க இருக்கிற அப்துல் நம்ம சிவாவையும் காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஒரு இடத்துல துப்பாக்கி வெடிக்கிற சவுண்ட் எல்லாம் கேக்குதுங்க. அதனால பயந்து போய் ஒரு கபோர்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பண்டிட் லேடிய காமிக்கிறாங்க. அவங்களோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்கணும்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வராங்க. அந்த இடத்துல அந்த போலீஸ்கார ஒருத்தர் சுட்டு கொல்றாருங்க. அந்த பண்டிட் லேடி கிட்டயும் ஒன்னு நீ பாகிஸ்தான் காரியா மாறு இல்லன்னா இங்கேயே சாகுன்னு சொல்லி அந்த குழந்தையோட கண்ணு முன்னாலேயே அவங்க அம்மாவை சாவடிக்கிறாங்க. இப்ப சாரதா அப்படின்னு சொல்லி ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இவங்களும் ஒரு பண்டித் தாங்க, அவங்களுக்கு தான் ரெண்டு பசங்க இருப்பாங்க. இப்போ சிவானு ஒரு பையனை காமிச்சனே, அந்த பையன் இந்த சாரதாவோட மூத்த பையன், ஒரு குட்டி பாப்பா இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா இருப்பாங்க. காஷ்மீர்ல நடக்கிற கொடுமையெல்லாம் ஒரு கமிட்டி வச்சு தட்டியும் கேட்டுட்டு இருப்பாரு. அதனால அங்க இருக்கிற சில தீவிரவாதிகளுக்கு எல்லாம் இவரை சுத்தமா பிடிக்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப இவங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு இஸ்லாமிய சகோதரர் குடியிருப்பாருங்க. இதுக்கு மேல இங்க இருக்காதிங்க, உங்க வீடை காலி பண்ணிக்கிட்டு வேற ஊருக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லுவாரு. இதுதான் எங்க ஊருன்னு சொல்லிட்டு அந்த பண்டிட் உள்ள போனா, இப்ப அந்த பண்டிட்டை தேடி அங்க நிறைய தீவிரவாதிங்க வந்துடுறாங்க. எவ்வளவு நேரம் நல்லவ மாதிரி பேசினா அந்த பக்கத்து வீட்டுக்காரரு அந்த பண்டிட் மேலதான் இருக்காரு, அங்க போய் அவனை கொண்டுருங்க அப்படின்ற மாதிரியும் போட்டு கொடுக்குறாரு. அண்ட் இன்னொரு பக்கத்துல கிருஷ்ணன் வேஷம் போட்ட புஷ்கர் அப்படின்ற மாதிரி ஒரு தாத்தாவை காமிக்கிறாங்க. இந்த தாத்தா நிறைய ஸ்டேஜ் ராமெல்லாம் போடுவாருங்க, இவரும் பண்டித் தான். இப்ப முன்ன சீன்ல ஒரு குடும்பத்தை பாத்தீங்க பாத்தீங்களா, அந்த குடும்பத்தின் தலைவரே இவரு தான். வெளியே பயங்கர கலவரம் நடக்கிறத பாத்துட்டு தன்னோட பேரை சிவாவை எப்படின்னா உயிரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போனன்னு சொல்லி அவரு ரோட்டுக்கு வராரு. சிவாவை கூப்பிட்டது மட்டும் இல்லாம அவனுடைய ஃப்ரெண்டுக்கு அப்துல்லையும் அங்கிருந்து காப்பாத்தி தப்பிச்சு போறாரு. அங்க வர ஒரு போலீஸ் ஜீப்பை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் வராங்க. ஆனா அங்க தீவிரவாதிங்க வந்து அந்த போலீஸ்காரங்களையும் கொன்னுறாங்க. இப்படிப்பட்ட கலவர பூமியில எப்படியோ தன்னோட பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவர் வீடை நோக்கி வராருங்க. இப்ப இன்னொரு பக்கம் இந்த சாரதாவை காமிக்கிறாங்க. தீவிரவாதிங்க தன்னுடைய வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. தன்னோட ஹஸ்பண்ட் இங்க இல்ல இல்லன்னு சொல்லி எவ்வளவோ சொல்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் தான் கோத்து விட்டுருப்பாரு. அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க மொட்டை மாடியில ஒரு ரூம் இருக்கோங்க, அந்த இடத்துக்கும் போறாங்க. அங்க ஒரு அரிசி ட்ரம் மாதிரி போட்டிருப்பாங்க, அதுல போயிட்டு மானாவரியா ஷூட் பண்றாங்க. அந்த தீவிரவாத கும்பலோட தலைவன் தாங்க இந்த வேலை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய பேரு ஃபருக் மாலிக். இப்ப அந்த இடத்துக்கு அந்த தாத்தாவும் வந்து சேர்றாரு. ஐயோ என் பிள்ளைய கொண்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு கண்ணீர் சிந்தி அழுகிறாரு. இது எல்லாமே அந்த சின்ன பையன் சிவாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த ட்ரம்ல இருந்து அந்த ரத்தம் அப்படியே வெளியே லீக் ஆகி கீழே அந்த அரிசியோட கலந்து கிடக்குங்க. எங்களை எப்படின்னா உயிரோட விட்டுரு அப்படின்ற மாதிரி இவங்களும் ரொம்ப கெஞ்சி கேக்குறாங்க. அந்த தீவிரவாத கும்பல் தலைவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு காலத்துல இந்த தாத்தா இருக்காரு, இவருடைய ஸ்டூடெண்டா தான் இருந்திருப்பான். அதனால உங்களுக்கு நான் ஒரு ஆஃபர் கொடுக்கறேன். இந்தோ இந்த ரத்தத்துல கலந்த அரிசி இருக்கே, இந்த சாரதா தின்னுட்டானா உங்க எல்லாரையும் நான் உயிரோட விடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த அரிசியை கொண்டு போயிட்டு அவங்க வாய் பக்கத்துல நீட்டுறாங்க. அந்த இடத்துல இந்த படத்துடைய டைட்டிலை போடுறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய வீடியோவை நிறைய இஸ்லாமிய சகோதரர்களும் சகோதரிகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் உங்களை எந்த வகையிலையாச்சும் பாதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த கதையை சொல்றது மூலயமா நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இந்த கதையை சொல்றதுக்கான முக்கியமான காரணமே இப்படி ஒரு படம் வந்திருக்கு, இதுல ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு, அது எல்லாமே எந்த அளவுல உண்மை எந்த அளவுல பொய்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் சொல்றேன். உங்க மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதை எல்லாமே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப அப்படியே காலங்கள் ஓடுதுங்க. நிகழ்காலத்துல இருக்கிற காஷ்மீரை காமிக்கிறாங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை காமிக்கிறாங்க. அவரு ரொம்ப அமைதியா அவரோட மனைவி கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. முன்னொரு காலத்துல காஷ்மீரி பண்டிட்ஸுக்கு ஆதரவா அவரு நிறைய விஷயங்களை பண்ணிருப்பாருங்க. அதனால அவர் பதவியே அவர் விட்டு போயிருக்கோம். இப்போ அவருடைய நண்பர்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அவரை மீட் பண்றதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரரு, ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு டாக்டர் வராங்க. வந்த உடனே இந்த ஐஏஎஸ் அதிகாரி யாருமே இங்க அரசியல் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஒரு பையன்
யாரா? இந்த கிருஷ்ணா பையன் யாருன்னா, முன்னால ஒரு தீவிரவாத கும்பல் ஒரு ஃபேமிலிய கொடூரமா கொன்னிருக்கோம் பாத்தீங்களா, அந்த ஃபேமிலியில ஒரு கை குழந்தை இருந்திருக்குமே, அந்த சாரதாவுடைய கடைசி பையன் அவரு தாங்க. நம்ம கிருஷ்ணாவுடைய தாத்தா இறந்து போயிருப்பாராம். அதான் படத்தோட ஆரம்ப சீன்ல கூட ஒரு தாத்தாவை காமிச்சிருப்பாங்களே, அவருடைய அஸ்திய அவரோட நண்பர்களுக்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு எல்லாரையும் வர வச்சிருப்பாங்க. அப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இவங்க எல்லாரையும் எழுந்து நின்று அந்த கிருஷ்ணா பையன் கிட்ட அவங்க தாத்தாவோட நினைவுகளை பகிர்ந்துக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 2016 இந்த கதை போகுதுங்க. நம்ம ஹீரோ கிருஷ்ணாவை திரும்பி காமிக்கிறாங்க. அவன் ஒரு காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த காலேஜ்ல இருக்கிற ஒரு டீச்சர் இந்த தனி காஷ்மீர் கேட்டு அங்க நிறைய காஷ்மீரியன்ஸ் போராடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஆதரவா அங்க இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கிருஷ்ணா அது வரைக்கும் காஷ்மீரியன்ஸ் எல்லாருமே இந்தியால ஒரு பார்ட் தான், இந்தியன்ஸ் தான் காஷ்மீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி பெருமையா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவங்க அங்க ஆதாரபூர்வமா சொல்ற எல்லா டீட்டெயிலையும் கேட்டுட்டு இந்தியா காஷ்மீரியன்ஸ் மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கத்துல இந்த தீவிரவாதிங்க தொல்லை பண்ணா, இன்னொரு பக்கத்துல இந்தியன் ஆர்மியும் தொல்லை பண்றாங்க. சோ தனி காஷ்மீரா இருக்கிறது தான் ஒரே ஒரு வழி அப்படின்ற மாதிரியும் ஒரு நிலைக்கு அவர் வந்திருப்பாரு. அப்படி அந்த டீச்சர் கூட சேர்ந்துகிட்டு அவங்க ஒரு மாணவர் இயக்கம் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல தலைவர் போஸ்டுக்கு நிக்க போறதாவும் சொல்றாரு. ஒரு பண்டிட்டா இருந்து எங்க கூட ஜாயின் பண்ணதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டீச்சரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப திரும்பி நிகழ்காலத்துக்கு வருதுங்க. இவங்க 5 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அந்த ஐஏஎஸ் அதிகாரியோடைய வைஃப் நிறைய காஷ்மீரியன் ஃபுட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறாங்க. அங்க இருக்கிற பெரியவங்களும் உங்க அம்மா சாரதா இதை விடவும் சூப்பரா செய்வாங்க அப்படின்ற மாதிரி பழைய நினைவுகள்லாம் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஒரு கோவம் வருதுங்க. இப்ப எல்லாருமே சும்மா புஷ்கரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க, அதாங்க நம்ம ஹீரோடைய தாத்தாவை பத்தி. ஆனா அவர் உயிரோட இருந்த காலத்துல நிறைய போராட்டங்கள் பண்ணிருக்காங்க, அப்பெல்லாம் நீங்க எங்கடா போனீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கேக்குறாங்க. திரும்பி ஒரு பிளாஷ்பேக்கு போகுது. திரும்பி அந்த 90களில் கதை நடக்குது. அதாவது அந்த தாத்தாவுடைய பையன், அதாங்க ஓபனிங் சீன்ல கூட அந்த ட்ரம்முக்குள்ள ஒருத்தனை சுட்டு கொன்னு இருப்பாங்களே, அவன் சாகத்துக்கு முன்னாடி கதை இருக்கு. தன்னோட பையன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி இந்த ஐஏஎஸ் அதிகாரி கிட்ட அந்த தாத்தா உதவி கேக்குறாரு. அப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு காய்கறிகள் வாங்கலாம்னு போறாங்க. இந்தியன் ருபியை இவங்க கொடுத்தா அங்க இருக்கிற கடைக்காரரு பாகிஸ்தான் ருபியை கொடுக்குறாங்க. இது என்னடா அநியாயம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு சண்டை வருதுங்க. எந்நேரமும் பதற வைக்கிற சம்பவங்கள் அந்த காஷ்மீர்ல நடந்துகிட்டே இருக்கு. இப்படிதான் அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒரு நாள் ரோட்ல போய்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன பையன் ஒரு பேப்பரை கொண்டு வந்து வச்சுட்டு மதம் மாறு அப்படி இல்லைன்னா இந்த நாட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்ற மாதிரியும் சொல்றான். இன்னொரு பக்கம் லேடிஸும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற இஸ்லாமிய பெண்கள்லாம் பண்டிட் பெண்களுக்கு ரேஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவங்களை எதிர்த்து பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை அந்த ஐஏஎஸ் அதிகாரி பார்த்து எப்படியோ கொஞ்சம் சால்வ் பண்ணி வைக்கிறாருங்க. சரி இந்த விஷயத்தெல்லாம் சிஎம்ஓட காதுக்கு கொண்டு போனா அவராச்சு சால்வ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணாலும் அந்த டைம்ல அந்த சிஎம் என்னவோ அந்த தீவிரவாதிகளுக்கு தாங்க கொஞ்சம் ஆதரவா இருக்காரு. அவங்க எது பண்ணாலும் பெருசா கண்டுக்க மாட்டாரு. சரி இந்த நாட்டோட பிஎம் கிட்ட கொண்டு போலான்னு பார்த்தா அவங்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்பதான் இன்னொரு பயங்கரமான விஷயம் நடக்குது. ஸ்ரீநகருடைய ஹைகோர்ட் ஜட்ஜ் நீல்காந்த் அப்படின்ற ஒருத்தர் தீவிரவாதிகளால பட்ட பகுல்ல நடு ரோட்ல சுட்டு கொல்லப்படுறாருங்க. இது உண்மையான சம்பவம். இதை பார்த்து இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப இதுன்னு மட்டும் இல்லைங்க, இவங்களுடைய ஐஏஎஸ் குவார்ட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க நிறைய ஆபீசர் எல்லாம் இருப்பாங்க. ஒரு சின்ன பொண்ணு அந்த ஆபீசருக்கு வந்து ரோஸ் கொடுத்துட்டு போவா. ஃபருக் மாலிக் வந்து அந்த அதிகாரியை எல்லாரையுமே சுட்டு கொண்டுட்டு அங்க இந்திய கொடி இருக்கோங்க அதை தூக்கிட்டு பாகிஸ்தான் கொடியை நட்டுட்டு அங்கிருந்து முறைச்சிக்கிட்டே போறான். இதை எல்லாமே பொறுமையா அந்த ஐஏஎஸ் அதிகாரி பாத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த காஷ்மீருடைய சிஎம் போய் பாக்குறாரு. நடந்த எல்லா சம்பவங்களையும் சொல்லிட்டு அதுக்காக அவர் எடுத்த ஆக்சனையும் சொல்லிட்டு நீங்க மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த தீவிரவாதத்தை ஒழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் அந்த சிஎம் கிட்ட கேக்குறாரு. ஆனா சிஎம் கோவப்பட்டு உன் மேலதான் எல்லா தப்பும் இருக்கு, நீ எப்படி என் கிட்ட கேட்காம எவ்வளவு நடவடிக்கையை எடுக்கலாம்னு சொல்லி அவரை சஸ்பெண்டும் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல தாங்க அந்த ஐஏஎஸ் அதிகாரி இன்னொரு மோசமான விஷயத்த பாக்குறாரு. அந்த சிஎம் அவருடைய கார்டன்ல போயிட்டு அந்த தீவிரவாத கும்பல் தலைவன் இருக்கான் பாத்தீங்களா ஃபருக் மாலிக், அவனை மீட் பண்ணி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நிகழ்காலத்துக்கு கதை வருதுங்க. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் இந்த எலெக்ஷன் வேலையில ரொம்ப மும்முரமா இருக்காரு. இவர் வேற இப்ப இந்த தலைவர் போஸ்டுக்கு நிக்க போறாருல, அதுக்கு அவருடைய தகுதிகளை வளர்க்கறதுக்கு அவங்க நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. இந்த டீச்சரை ஒரு கம்யூனிசம் பேக்ரவுண்ட்ல தாங்க காமிச்சிருப்பாங்க. பாத்துக்குங்க இந்த படத்துடைய வில்லன்களை எப்படி எல்லாம் சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லி கிருஷ்ணா அவனுடைய தாத்தாவை மீட் பண்றாரு. அவங்க தாத்தா அப்படியே போராடிட்டு இந்த ஆர்டிகல் 370 எப்படின்னா தடை பண்ணணும்னு சொல்லி ஒரு போர்டோட இவங்க வீட்டுக்குள்ளயும் வராரு.
இவர் தான் செத்து போயிட்டாரு, இவரோட ஆஸ்தியை தானே நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் சீன்ல அங்க கொண்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஆனா இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை மாதிரி காமிப்பாங்க. அந்த இடத்துல நம்ம கிருஷ்ணா ஒரு தாத்தா, கிருஷ்ணா தனி காஷ்மீர் கேக்குறவங்களோட சேர்ந்து போராட்டம் பண்ணி அவங்களுக்கெல்லாம் தலைவராகத்துக்கு காலேஜ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறாரு. நீயும் கடைசியில இப்படி தீவிரவாதிங்க மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டியடா, இந்தியா விட்டு பிரிஞ்சா காஷ்மீரே இல்லடா அப்படின்ற மாதிரியும், இந்த காஷ்மீர் நாடு பண்டிட்ஸுக்கு மட்டும்தான் சொந்தம், இங்க இருக்கிற நிறைய பண்டிட்ஸை மதம் மாத்தி இப்ப அந்த பண்டிட்ஸையே வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேரை ரொம்ப கொடூரமாகவும் கொலை பண்ணிருக்காங்க, அது ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. பட் நம்ம கிருஷ்ணா இது எல்லாமே ஒரு ஃபேக்கான டீடைல், ஆதாரமே இல்லாம எதுவும் பேசக்கூடாது, இங்க பாகிஸ்தானும் வேணா இந்தியாவும் வேணா, தனி காஷ்மீர் மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பேரனுடைய இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்டை பார்த்து அவங்க தாத்தா அந்த இடத்துல அழுகதாங்க செய்யறாரு. இப்ப திரும்பி நிகழ்காலத்துக்கு கதை வருது. நம்ம ஹீரோ கிருஷ்ணாவுக்கு அவங்க அப்பா அம்மாவுடைய போட்டோவை முதன் முதல்ல காமிக்கிறாங்க. அந்த கும்பல்ல அவங்க அப்பா அம்மா யாருன்னு கூட தெரியலீங்க, அந்த ஐஏஎஸ் அதிகாரியோட வைஃப் தான், இவங்க தான் உங்க அம்மா சாரதா, இவரு தான் உங்க அப்பா அப்படின்ற மாதிரியும் காட்டுறாங்க. எப்படி ஒரு பையன் சின்ன வயசுல இருந்து அவங்க தாத்தா கூட தானே வளர்றா, அவங்க அம்மா அப்பா போட்டோவே பார்க்காமையா வளர்ந்துருப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வரலாம். என்னைக்கு அவங்க அப்பாவை கொன்னாங்களோ அன்னைக்கு அவங்க காஷ்மீரை விட்டு ஓட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும். அந்த டைம்ல நிறைய பேரு ஒரு கால செருப்போ இன்னொரு கால துணியோ எல்லாம் கட்டிக்கிட்டு ஓடி இருக்காங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆபத்து வந்திருக்காங்க. இப்ப அந்த டைம்ல காஷ்மீர்ல இவங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, எப்படி காஷ்மீர்ல இருந்து பண்டிட்ஸ் எல்லாம் வெளியேறினாங்க அப்படின்றதான் பார்க்க போறீங்க. எல்லா இடத்துலயும் பயங்கர தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா பக்கத்திலயும் பயங்கரமா சுட ஆரம்பிக்கிறாங்க. காஷ்மீர் பண்டிட்ஸோடைய வீடுகள்லாம் அந்த இடத்துல நொறுக்கப்பட்டு பாம் வச்சு தகர்க்கப்படுது. இப்ப நம்ம சாரதாவை காமிக்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட கொன்னுட்டு அந்த அரிசிய ரத்தத்தோட கலந்து அதை சாப்பிட சொல்லுவாங்கல்ல, அவங்களும் வேற வழி இல்லாம அந்த இடத்துல சாப்பிட்டு அவங்களோட உயிரையும் அவங்க பையன் ரெண்டு பேரோட உயிரையும் அந்த தாத்தாவோட உயிரையும் காப்பாத்துறாங்க. இன்னொரு பக்கத்துல இந்த டாக்டரை காமிக்கிறாங்க, அதாங்க இப்ப ஒரு டாக்டர் இருப்பாரு, அந்த ஐஏஎஸ் அதிகாரியோட ஃப்ரெண்டு, ஒரு தீவிரவாதிக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப்ல யாரனா வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீவிரவாதி துப்பாக்கியோட வந்து மிரட்டுறாங்க. இங்க இருக்க யாருக்குமே ஓ பாசிட்டிவ் இல்லைன்னா எதனா பேஷண்ட் உடம்புல இருந்து இருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றான். அதை தட்டி கேட்ட நர்ஸையும் சுட்டு கொல்றாரு. வேற வழி இல்லாம அங்க இருக்கிற ஒருத்தர் ரத்தம் கொடுக்கறாரு. போதுன்ற அளவுக்கு ரத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த ரத்தம் கொடுத்தவரையும் அவர் உடம்புல இருந்து மொத்த ரத்தத்தையும் எடுத்து கொடூரமா கொலை பண்றாரு. இப்ப இந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஒரு போன் கால் வருது, அந்த தாத்தா தாங்க பண்றாங்க, என்னோட பையன் செத்து போயிட்டான், என் ஃபேமிலி இப்போ என்ன பண்றதுன்னே தெரியாம தவிக்குது, என் மருமகெல்லாம் அழுதுகிட்டு இருக்கா, எதனா வண்டி வச்சு எங்களை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போப்பா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு. அவரையே இப்போ சஸ்பெண்ட் பண்ணதுனால அங்க மேல் இடத்துக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாருங்க, யாருமே ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டாங்க. எப்படியோ அந்த இடத்துல அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த தாத்தாவுடைய ஃபேமிலிய அங்கிருந்து காப்பாத்தி ஒரு கவிஞர் இருக்காருங்க அவருடைய வீட்டுல தங்க வைக்கிறாங்க. இப்ப அந்த காஷ்மீரை விட்டு ஜம்முக்கும் ஒரு லாரியில போட்டு அனுப்புறாரு. இதுல சோக என்னன்னா அங்க நிறைய பெண்கள் இருக்காங்க, அங்க இருக்கிற ஒரு வயசு பொண்ணுக்கு பாத்ரூம் வந்துருதுங்க, லாரியை நிறுத்த கூட முடியல, அந்த லாரியிலேயே ஒரு சின்ன கப்பு மாதிரி இருக்கு, அதுல நிறைய லேடிஸ் எல்லாம் சூழ்ந்து நிக்க அவங்க அங்க சிறுநீர் கழிக்கிறாங்க. அப்பதான் பயங்கர ஷாக்கான ஒரு விஷயத்தையும் பாக்குறாங்க, அங்க அரசு பதவியில இருந்த பண்டிட்ஸ் எல்லாம் கொடூரமா கொலை பண்ணி அங்க மரத்திலேயே கட்டி போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அந்த பரபரப்புலயே இவங்க எல்லாருமே ஒரு வழியா காஷ்மீரை விட்டு வெளியே வராங்க. இப்ப இவங்களோட வீடுல இருந்து எல்லாமே காஷ்மீர்ல தாங்க இருக்கும், ஆனா அகதிகளா வந்து ஜம்முல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயத்தெல்லாம் மீடியால சரியாவே கவர் பண்ணலைங்க, அவங்க எல்லாரும் ரொம்ப ஈஸியா ஜம்முக்கு வந்துட்டாங்க, அங்க கேம்ப்ல வசதியா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கவர் பண்ணி வச்சிருக்காங்க. முக்கியமா இந்த ஐஏஎஸ் அதிகாரி கூட ஒரு ஃப்ரெண்டா இருப்பாரு, அவரே அப்படிதாங்க கவர் பண்ணி வச்சிருப்பாரு. நிகழ்காலத்துல ஏண்டா 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பொய்யா சொன்ன அப்படின்ற மாதிரி இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. திரும்பி கடந்த காலத்துக்கு கதை போது அவங்க அந்த காஷ்மீர்ல இருந்து ஓடி வந்தது அப்புறம் அந்த கேம்ப்ல அவருக்கு கண் பார்வை வெளியே ஒரு பாக்ஸ்ல போட்டு எப்பெல்லாம் பசிக்குதோ ஒரு வாய் அதை நக்கிப்பாரு. இப்படிப்பட்ட மோசமான சூழல்ல தான் அங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்படி ஒரு கட்டத்துல ஹோம் மினிஸ்டர் இவங்க எல்லாரையும் பாக்கிறதுக்கு வராருங்க. இந்த ஐஏஎஸ் அதிகாரி தான் அந்த ஹோம் கூட்டு இடத்துல அந்த சிவா அப்படின்னு ஒரு பையன் இருப்பான் பாத்தீங்களா, அந்த கிரிக்கெட் கூட விளையாண்டானே, அவனை சேர்த்து விடுறாங்க. இப்ப அந்த ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர் இருக்காரு,
பாருங்க, அவரையும் ஒரு இஸ்லாமியர் மதத்தான் காட்சிப்படுத்திருப்பாங்க. அதுவும் எப்படி தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப மோசமாவே இருக்குங்க. நம்ம சாரதாவை பார்த்த உடனே நம்ம எதுக்கு நிக்கா பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த வாதியாரு கேப்பாரு. இப்ப அந்த பள்ளிக்கூடத்துலதான் தன்னோட பையனை படிக்க அனுப்பிட்டு சாரதா வீட்டுக்கு வராங்க. இப்ப இந்த ஜேர்னலிஸ்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரு டிவியில அந்த தீவிரவாதியான ஃபருக் மாலிக்கை இன்டர்வியூ எடுக்கிறாரு. அவருமே, இது வரைக்கும் நான் 22 பண்டிட்ஸை கொலை பண்ணிருக்கேன், எங்களுக்கு காஷ்மீர் வரதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இதை எல்லாமே எங்களுடைய போராட்டமா தான் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த கொலைகளை நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காருங்க. சரி, ஸ்கூல்லயாச்சும் ஒழுங்கா பாடம் நடத்துறாங்கன்னு பார்த்தா அங்கேயும் அவங்களுடைய கருத்துக்களை அந்த டீச்சர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு திணிக்க செய்யறாரு. இப்ப நிகழ்காலத்தை காமிக்கிறாங்க, அதாவது அந்த தாத்தா சாகத்துக்கு முன்னால காமிக்கிறாங்க. தன்னுடைய பேரங்கிட்ட, உனக்கு அரசியல்லாம் தெரியாதுப்பா, அதுக்கெல்லாம் போவாத, எப்படின்னா ஆர்டிகல் 370 மட்டும் விலக்கிட்டாங்கன்னா காஷ்மீர்ல நமக்குன்னு சொந்த வீடு இருக்கு, அந்த வீட்டுல போயிட்டு சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி 30 போராடியும் அந்த வீட்டுக்கு போக முடியாம அந்த சோகத்தோடைய அவரு இறந்து போறாருங்க. நம்ம ஹீரோ கிருஷ்ணா அவங்க தாத்தாவுடைய அஸ்தியை கொண்டு போயிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி காஷ்மீர்ல அவங்களுடைய வீடும் ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துல கரைச்சிட்டு வந்துடுறேன், அப்பதான் அவரோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பார்ல அந்த டீச்சர் கிட்ட வந்து சொல்றாரு. இப்ப இந்த டீச்சருமே நம்ம கிருஷ்ணாவை தனியா கூப்பிட்டு, இந்த காலேஜ் எலெக்ஷனுக்கான நேரம் வந்துகிட்டே இருக்கு, நீ எல்லா ஸ்டூடெண்ட் முன்னாடியும் ஒரு ஸ்பீச் கொடுக்க வேண்டியதுக்கு, அது இந்த சாட்டர்டேவே கொடுக்க வேண்டியது இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு வந்தது, நீ காஷ்மீர் போறதும் நல்ல விஷயம் தான், அப்பதான் காஷ்மீர் இஷ்யூவை பத்தி பேசி இங்க இருக்கிற மாணவர்கள் இடையில ஒரு பெரிய புரட்சியை உருவாக்க முடியும், நீ நினைச்சு பாரு அங்க மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி, இந்தியன் கவர்மெண்ட் எதுக்கு காஷ்மீரை இப்படி பிரிச்சு அவங்கள எவ்வளவு கஷ்டத்துல விட்டுருக்காங்க, சோ இந்த எல்லா விஷயத்தையும் அவங்க படுற எல்லா கஷ்டத்தையும் ஒரு வீடியோ மாதிரி எடு, அந்த ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து இங்க காலேஜ் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்க போற ஸ்பீச்ல எல்லா பசங்க முன்னாடியும் கொடு, அண்ட் அதே மாதிரி காஷ்மீர்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் மீட் பண்ணு, இன்னும் நிறைய சொல்லுவாருன்ற மாதிரி ஒருத்தருடைய அட்ரஸையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிருஷ்ணா அந்த ஐஏஎஸ் அதிகாரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடவும் அவர் வாழ்ந்த அந்த பழைய வீட்டுக்கு போறாருங்க. அழிஞ்சு போன நிலையில தாங்க இருக்கு. அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பகுதியில அவங்க தாத்தாவுடைய அஸ்தியை கரைக்கிறாங்க. அவங்க டீச்சர் சொன்ன அந்த ஆளையும் பார்க்க போறாங்க, அவர் ஒரு போட் ஹவுஸ்ல இருப்பாரு போல. சோ அப்படி உள்ள ஒருத்தர் கூட்டு போறாரு, சார் எங்களை பத்தி ஏதோ வீடியோ எடுக்கிறேன்னு நீங்க சொன்னீங்க போல, நாங்க ரொம்ப பாவம் சார், இந்தியால எல்லா மக்களும் அனுபவிக்கிற எந்த ஒரு வசதியும் நாங்க அனுபவிச்சதே இல்ல, எல்லாருமும் இந்த குரூர்ல நடுங்கிக்கிட்டே இருக்கோம், இப்பதான் 3G 4G எவ்வளவோ சொல்றாங்க, அதெல்லாம் கூட எங்களுக்கு கிடைச்சதே இல்ல சார், இங்க நிறைய இடத்துல சிக்னலே இருக்காது சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் ஹிந்துல ஒரு ஃப்ரெண்டு இருக்கா சார், பண்டித் தான் சார், சிவான்னு ஒருத்தன் சின்ன வயசுல என்னை விட்டுட்டு போயிட்டான், பண்டிட்ட கொலை பண்றேன்னு சொல்லதுலாம் வெறும் கட்டுக்கதை தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதாங்க நம்ம ஹீரோ கிருஷ்ணாவுக்கு தெரிய வருது, அவனுடைய அண்ணா பேரு தான சிவா, ஓபனிங் சீன்ல கூட கிரிக்கெட் விளையாடி இருப்பானே அந்த சிவாவை அப்துல்னு ஒரு பையன் காப்பாத்தி இருப்பானே, அந்த சின்ன பையன் தாங்க இப்ப வளர்ந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சோ இப்ப இவங்களை பார்த்துட்டு அந்த போட் ஹவுஸ்க்குள்ளேயும் போனா அங்க அந்த தீவிரவாதி ஃபாருக் மாலிக் வராரு. அவர் அங்க இன்னும் ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுறாருங்க, நாங்கெல்லாம் தீவிரவாதமே பண்ணல, இது வரைக்கும் நான் யாரையுமே கொலை பண்ணது இல்ல, எப்படி பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து காந்தி போராடினாரோ அதே மாதிரி ஒரு அகிம்ச போராட்டத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோவை நம்ப வைக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ யோசிச்சு நம்ம ஃபாருக் மாலிக்க முழுசா நம்பி அந்த வீட்டுல இருக்கிற ஒரு போட்டோவையும் கவனிக்கிறாரு. அந்த போட்டோல இவங்க டீச்சரும் அந்த தீவிரவாதியும் ஒன்னாலாம் இருக்காங்க, தெரியாதோ ஃப்ரெண்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவருடைய ஃபுல் சப்போர்ட்ட அந்த டீச்சருக்கு ஆதரவா மாத்திக்கிறாரு. அண்ட் அட்லாஸ்ட் நம்ம கிருஷ்ணா கிட்ட அந்த தீவிரவாதி கிளம்பும் போதோ, உங்க அம்மாவையும் உன்னோட அண்ணனையும் கொடூரமா கொன்னது நாங்க இல்லப்பா, இந்திய நாட்டுடைய ராணுவம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அதை கேட்டு அவருக்கு நெஞ்சு வழியே வந்துருதுங்க. இப்ப ஒரு பெரிய கோபத்தோட கரைக்கும் போய்கிட்டு இருக்காரு. நேரா அந்த ஐஏஎஸ் அதிகாரி வீட்டுக்கு தான் போறாரு. இது வரைக்கும் நீங்க என்கிட்ட சொன்னது எல்லாமே போய்கின்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு இயக்கத்துல இருக்கேன், அந்த இயக்கத்துல இருக்கிற ஃபாருக் மாலிக்கை பார்த்தேன், அவர் இப்படிலாம் சொன்னாரு அப்படின்ற மாதிரி அந்த ஐஏஎஸ் அதிகாரி கிட்ட சொல்லிட்டு, இந்திய ராணுவம் தான் எங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணிச்சா, இங்க இருக்கிற பண்டிட்ஸ் எல்லாம் செத்து போனாங்கன்னு சொல்லுது எல்லாமே கட்டுக்கதையா அப்படின்னு கேட்கும் போதோ, அந்த இடத்துல அந்த ஐஏஎஸ் அதிகாரி பயங்கர கோபப்பட்டு, உன்னை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க, நான் உங்ககிட்ட ஆதாரத்தை காமிச்சாதான் நீ நம்புவ போல இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிற பல டாக்குமெண்ட்ஸை எடுத்து காமிக்கிறாங்க. அதுல எல்லாமே இது வரைக்கும் காஷ்மீரி பண்டிட்ஸ் எப்படிலாம் கொடூரமா இறந்து போனாங்க, அவங்க இறந்து போன போட்டோகிராஃபி, அந்த இடத்துல தீவிரவாத பண்ணங்களோட டீட்டெயிலு, அது மட்டும் இல்லாம இந்த ஃபாருக் மாலிக்கே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாருல, அது எல்லாமே பார்த்த உடனே தாங்க நம்ம ஹீரோக்கு அந்த இடத்துல தெளிவா வராரு, இது வரைக்கும் கெட்டவங்க பக்கம் தான் நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது. அப்பதான் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் அண்ணனையும் கொன்னது இந்த தீவிரவாத கும்பலும் இந்த ஃபாருக் மாலிக்கும் தான் தெரிஞ்சுக்கிறாரு. அட்லாஸ்ட் அந்த ஐஏஎஸ் அதிகாரி நம்ம ஹீரோ கிருஷ்ணா கிட்ட வந்து, இந்த காஷ்மீரி பண்டிட் எல்லாம் எதுக்கு போராடாமையே இருக்காங்கன்னா, அவங்க எல்லாருமே எப்படின்னா காஷ்மீர்ல இருக்கிற அவங்களோட வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி துடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் உணர்ச்சி பூர்வமா போராட முடியாம போயிடுறாங்க. முதல்ல அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டு இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு எதிராக நீ போராட ஆரம்பி, கண்டிப்பா
நீ ஒரு தலைவனாகலாம், உன் பின்னாடி நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவங்க காலேஜ்ல எலெக்ஷன் நடக்க போகுது பாத்தீங்களா, அதுக்காக ஒரு மீட்டிங்கையும் வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ தலைவருக்கு நிக்கிறதுனால அங்க ஒரு ஸ்பீச்சையும் கொடுக்கறாருங்க. இப்ப நினைச்சு பாருங்க, அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஃப்ரீ காஷ்மீர், அதாவது எங்களுக்கு இந்தியாவும் வேணாம் பாகிஸ்தானும் வேணாம், எங்களை தனியா விட்டுருங்கடா அப்படின்ற ஒரு கோஷத்தை எழுப்புறவங்க அவங்க நடுவுல நின்று, இது வரைக்கும் இந்த காஷ்மீர் பண்டிட்ஸை எப்படி எல்லாம் தண்டிச்சிருக்கு, இந்த பண்டிட்ஸ் இங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் பட்டாங்க, பண்டிட்ஸுக்கு அந்த மண்ணுல இருக்கிற உரிமைகள்லாம் என்னன்னு சொல்லி எல்லாமே விலாவரியா சொல்றாரு. கொஞ்சம் அந்த RSS சிந்தனைகளையும் அந்த இடத்துல தூவி விடுறாருங்க. முன்னாடி அவருக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தாலும் அவர் பேசுறதை கேட்டு கேட்டு அங்க இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முன்னூறு காலத்துல காஷ்மீர் ஃபுல்லாவே பண்டிட்ஸ் தான் இருந்தாங்க, ஆனா எங்க இருந்தோ வந்தவங்க அவங்களுடைய மதத்தை இவங்க மேல திணிச்சு, அப்படி மதம் மாறலனா ஏதா பண்ணிடுவேன்ற மாதிரி மிரட்டி நிறைய பேரை மதம் மாற வச்சு, இப்ப வெறும் 2% பாப்புலேஷனா பண்டிட்ஸ் இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷனை உருவாக்கி விட்டுட்டு இப்ப மீதி இருக்கவங்களையும் காஷ்மீரை விட்டே அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரு சொல்றாருங்க. இது எல்லாமே தாண்டி அந்த டைம்ல காஷ்மீர்ல பண்டிட்ஸ மட்டும் கொலை பண்ணலைங்க, அவங்கள மட்டும் அந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பல, அங்க நிறைய சீக்கியர்களையும் புத்திஸ்டுகளையும் கிறிஸ்டியன்களையும் ஜுஹார்களையும் தலித்களையும் வெளியே அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலி இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இதுதாங்க ரொம்ப பெரிய ஃபேக்ட். ஆனா இந்த படம் முழுக்கவே பண்டிட்ஸ் உடைய பிரச்சனைகளை மட்டும் அதிகமா வச்சு பேசியிருப்பாங்க, வசனத்திலையும் இந்த RSS எல்லாம் வச்சு கொஞ்சம் திணிச்சிருப்பாங்க. சோ இதை எல்லாமே அந்த இடத்துல சொல்லிட்டு, எங்க அம்மாக்கும் என் அண்ணனுக்கும் எந்த மாதிரி கொடுமைகள் நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த கொடுமைகளையும் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இந்த சீன் ரொம்ப பயங்கரமா இருக்கும். சோ கொஞ்சம் இலகிய மனம் உள்ளவர்கள் இந்த சீனை தவிர்த்து இதோட இந்த படத்தை முடிச்சிட்டு போயிருங்க. உங்களுக்கு ஓகே தாங்கிப்பீங்க அப்படின்னா இந்த சீனை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஜம்முல இவங்க அகதிகளா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த முகாமுக்கு இந்தியன் ஆர்மியில இருந்து வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வராங்க. இங்க இருக்கிற பண்டிட்ஸ் எல்லாம் வெளியே கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரியும் கூப்பிடுறாங்க. நம்மளுக்கு ஏதோ உதவிதான் கிடைக்க போது போல இருக்கு, IAS அதிகாரி அனுப்புனா ஆர்மிக்காரங்க தான் இவங்கன்னு சொல்லி இந்த சாரதா அப்புறம் பக்கத்து வீட்டுல இருக்கிற நிறைய பண்டிட்ஸ் ஒரு 24 பேர் வரைக்கும் அந்த இடத்துக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இந்த தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவருக்குமே ஒரு சின்ன டவுட் வருதுங்க. என்னன்னு வெளியே போய் பார்க்கும் போதுதான் தெரியுது அவங்க யாருமே இந்தியன் ஆர்மி இல்லைங்க, இந்த தீவிரவாதிங்க தான் வேஷம் போட்டு வந்திருக்காங்க. அதுவும் இந்த ஃபாரூக் மாலிக் அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. இந்த சாரதாவை பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. உன்னை அன்னைக்கே கொன்னிருக்கணும், இன்னைக்கு ஒரு முடிவை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. எல்லாரும் முன்னாலையும் அந்த இடத்துல அவங்களுடைய ட்ரெஸ் கிழிச்சு வெறும் உடம்போட அவமானப்படுத்துறாருங்க. இன்னொரு பக்கம் அந்த சாரதாவோட பையன் சிவா இருக்கா பாத்தீங்களா, அவனுமே அந்த இடத்துக்கு ஓடி வரான். சிவா எப்படின்னா தப்பிச்சிரு தப்பிச்சிருன்ற மாதிரி சாரதா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்க பண்ற கொடுமைகள்லாம் பார்த்து அங்க ஒரு பிரெக்னன்ட் லேடி வாந்தியே எடுக்கிறாங்க. இதெல்லாம் பாக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலாம் செத்து போயிடும் சொல்லி மண்டையிலேயே சுட்டு சாவடிக்கிறாங்க. இந்த தாத்தாவும் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு, இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் வெளியே போயிட்டு சொல்றதுக்கு யாருன்னா ஒருத்தர் வேணும் இல்ல, அதனால உன்னை மட்டும் உயிரோட விட்டுறேன்னு சொல்லி அந்த தாத்தாவை உயிரோட விட்டுறாங்க. இப்போ அவங்க வீட்ல அந்த கை குழந்தை இருக்குங்க, நம்ம ஹீரோ தான் அந்த கை குழந்தை. அப்படிதான் அந்த தாத்தாவும் நம்ம ஹீரோவும் தப்பிச்சிருப்பாங்க. அப்ப மீதி இருக்கிறவங்களை அந்த கொடூரத்தை நீங்களே பாருங்க. முதல்ல இந்த சாரதாவை அவங்க பையனோட கண்ணு முன்னாடியே அங்க இந்த கட்டையெல்லாம் அறுக்கிற ஒரு மிஷின் இருக்குங்க, அதுல நடுவுல படுக்க வச்சு ரெண்டு துண்டா அறுத்து சாவடிக்கிறாங்க. இப்ப அங்க ஒரு பெரிய குழி வெட்டி வச்சிருக்காங்க, அந்த குழிக்கு முன்னால அந்த 23 பேரைய நிக்க வச்சுட்டு ஒவ்வொருத்தரா தலையிலேயே சுட்டு சாவடிக்கிறாங்க. அட்லாஸ்ட் அந்த சின்ன பையன் சிவா இருக்கா பாத்தீங்களா, அவனையும் சுட்டு சாவடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் அந்த டைம்ல நிறைய பண்ண மாதிரி இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. சோ இதை எல்லாமே காட்டி இந்த கதையும் முடிச்சிருப்பாங்க. சோ இவ்வளவுதாங்க விஷயம். உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அதே மாதிரி ஷிகாரா அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கு, இதே சப்ஜெக்ட்ல தான் எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல முஸ்லிம்களை எல்லாரையுமே ரொம்ப கொடூரமானவர்களா சித்தரிச்சிருப்பாங்க, ஆனா ஷிகாரால இப்படி இல்லைங்க. என்னதான் அந்த படம் ஒரு காதல் கதையா இருந்தாலும் இந்த இஷ்யூவை பத்தி பேசுறப்போ மதம் சொல்லிட்டு அடிச்சுக்காதீங்க, இந்துவும் முஸ்லீமும் ஒன்னாதான் இருக்கணும் ஒன்னாதான் இருப்பாங்க அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த படத்துடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வாய்ப்பு இருந்தா அந்த படத்தை பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.